லை ஃபேமிலியாக பிரிக்கும் நல்லா இருக்கீங்களா நான் ராஜலக்ஷ்ஸ் பேசுகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நோட்டிஃபிகேஷன் பற்றி நிறைய பேர் இன்னும் கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க அதை பற்றி பேசுவோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஓகேங்களா வாழ்க்கையில் ஒருத்தவங்க ஜெயிச்சிருக்காங்க இல்லை எக்ஸாமே ஒருத்தங்க க்ளியர் பண்ணிருக்காங்கன்னா ஸ்டார்டிங்காக அவங்க ஃப்ரெஷ்ஷராக தான் இருந்திருப்பாங்க ஓகேங்களா எதையுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் உண்டு என்ன சொல்கிறேன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க அதுதான் முக்கியம் கதை பேசிக்கிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இல்லை கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருந்தோன்னா என்னைக்கு அப்புறம் நடக்கிறது மற்ற கதைலாம் முதல்ல படிக்க உட்காந்து ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஒன்று செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுங்க இல்லை என்கிட்ட ஜாயின் பண்ணி படிங்க இல்லை ஏதாச்சும் இன்ஸ்டியூட்டில் போய் படிங்க ஆனால் படிங்க படிக்காமல் இருக்காதிங்க ஓகேங்களா இருக்கிற டைம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா சில பேர் என்னென்னா இப்போ மே மாதம் ஆக்சுவல் நோட்டிஃபிகேஷன் வரும் பட் நோட்டிஃபிகேஷன் வரலாம் என்ன டவுட்டுன்னா மார்ச் மாதம் வர வேண்டிய எக்ஸாம்ஸே இன்னும் வரலையே அப்புறம் எப்படி மே மாதம் வரும் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஷ்டின்ஸ் கேட்குறீங்க ஓகே லாஜிக்கான கேள்வி தான் மார்ச் மாதம் வரதே வரலைங்க அப்புறம் மே மாதம் வரும் அப்படின்னு கேட்டா ஓகே டவுட்ஸ் நிறைய இருக்கு செவன்ட்டி பர்சன்ட் நீங்க சொல்றது நடக்கிறது வாய்ப்பு இருக்குது வராமல் இருக்குது வாய்ப்பு இருக்குது சில பேர் நான் தான் ஒர்க் பண்ணுறேன் நான் டீங்ஸ் தான் ஒர்க் பண்றேன் ஜூன்ல தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டு மற்ற யூடியூப் சேனல் போய் கமெண்ட்டும் போடுறது நம்ம பார்த்துருக்குறோம் ஓகேங்களா அதே சில பேர் எடுத்து அனுப்பிருக்கீங்க ஓகே ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஓகே அங்கே ஒர்க் பண்ணுறாங்களா சரி ஓகே ஜூன் மாதம் கூட வரட்டும் தப்பு கிடையாது இன்னொரு சில பேர் இல்லைங்க வாய்ப்பே இல்லை கொரோனா லாக்டவுன்லாம் போட போகிறாங்க இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போகுது நவம்பர் தான் கண்டிப்பாக இப்போ உடனேலாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை நோட்டிஃபிகேஷன்லாம் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிலாம் சொல்கிறீங்க சரி ஓகே பரவாயில்ல சந்தோஷம் நான் அவங்கள்ட்ட தான் கேட்குறேன் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாஸ் ஆகணும் ஒரு நல்ல கவர்மெண்ட்டு வேலைக்கு போகணுன்றதை உங்களை அல்டிமேட் எய்மு ஒரு வேளை கொரோனாவில் லாக்டவுன் போட்டால் அதனால் எக்ஸாம் தள்ளி போதேன்னா அது உங்கள் தப்பா இல்லை கவர்மெண்ட் ஒரு தப்பா நம்ம ரெண்டு பேர் மேலேயும் தப்பு கிடையாது ரைட்டு தானே சுச்சுவேஷன் இது ஒரு பேண்டமிக் அவ்வளோதான் ஓகேங்களா ஊரில் ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் அது பிரச்சனை ஆனால் நீங்கள் இந்த கேப்பில் படிக்காமல் இருந்தீங்களா இல்லை வேறு ரூட்டு மாறினீங்கன்னா அது தப்பு ரைட்டு தானே படிக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தப்பு தான் ஓகேங்களா முழுக்க முழுக்க உங்களுக்கு தப்பாக தான் இருக்கும் அப்போ அந்த தப்பு பண்ணாமல் இருக்குன்னு என்ன அர்த்தம் ஏதாச்சும் ஒருத்தால் கைடன்ஸ் எடுத்து படிக்கணும் இல்லையே செல்ஃப் ப்ரொபேஷனாக கரெக்டாக ஷெடியூலில் போட்டுருக்கல அதை முடிக்கிறீங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஓகேவா என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அதுலேருந்து மூணு மாதம் கழிச்சு உங்களுக்கு பிலிம்ஸ் இருக்க போகுது அடுத்து ஒரு மூணு மாதமோ நாலு மாதத்துலயோ உங்களுக்கு மெயின்ஸ் இருக்க போகுது அதுக்கப்புறம் ஒன்றரை மாதம் ஒரு மாதத்துல உங்களுக்கு இன்ட்ரிவியூ இருக்க போகுது இது ப்ராசஸ் என்னைக்கு இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எயிட்டி டேஸ் பிளானுங்க ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்னால் சிக்ஸ்டி டேஸு இல்லை நீங்கள் ஆறு மாதம் டைம் இருக்குது ஏன் நான் வந்து அவ்வளோ அறிவுறி பண்ணிட்டு படிக்கணும் டெய்லி ஒரு ஒன் ஹவர் மட்டும் மெயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக படிக்கலாம் நான் சொல்கிறேன்னா ப்ரிலிம்ஸ் எழுதி பாஸ் ஆனதுக்கப்புறம் நான் மீன்ஸ் படிக்கிறனா உங்கள் கான்ஃபிடன்ஸ் அங்கேயே உடஞ்சிருச்சிப்பா உங்கள் கான்ஃபிடன்ஸ் அங்கேயே உடஞ்சிருச்சு கான்ஃபிடன்ஸ் இல்லாத இடத்துல எப்படி நீங்கள் ஜெயிக்க முடியும் நான் தான் கேட்குறேன் நம்ம குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் பி சில பேர் இருந்தாங்க ஒரு சில பேர் எப்படி தெரியுமா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு பட் மீன்ஸ் படிக்கல என்னன்னு கேட்டாக்க அந்த ஒரு பதினஞ்சு நாள் கேட்டால் ரிசல்ட் இருந்துச்சா அதுக்கப்புறம் படிக்க பயன்ட்டாங்க சில பேர் அதான் எனக்கு டவுட் ஏன் பை பண்ணணுன்னு கேட்டப்போ தான் அந்த ரெண்டரை மாதம் நான் முடியாது நான் குரூப் டூ படிக்கிறேன் அப்படின்றாங்க இதே தான் குரூப் டூக்கும் சொல்லுவாங்க ஏன்னா மைண்ட் செட் அது சில பேருக்கு குரூப் டூன்னா ஈஸி குரூப் பண்ணால் டஃப் அப்படிலாம் கிடையாது எல்லாமே ஒரே மாதிரி தான் ஒரே பேட்டர்ன் தான் யார் ஒருத்தர் ஃபிலிம்ஸு மெயின்ஸ் இன்டர்வியூ எல்லாத்தையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அவங்க தான் க்ளியர் பண்ண போகிறாங்க அந்த டைம் உட்காந்து நான் க்ளியர் பண்ணுவேன் அந்த டைம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மென்டாலிட்டி இருக்கும் நான் சொல்கிறேன்னா நல்லா படிக்க தெரியல எனக்கு வந்து நான் ஆவரேஜான ஸ்டூடெண்ட்னா அழகாக பிளான் பண்ணி படிக்கணும் ஸ்மார்ட் ஒர்க் அதாவது ஒரே டைமில் ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் படிங்க கண்டிப்பாக க்ளியர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஓகேங்களா நான் ரொம்ப ஜீனியஸ் வேறு லெவலில் இருப்பேன் அப்படின்றோம் நீங்கள் போனால் படிச்சுருவாது உங்கள் இஷ்டம் ஓகேங்களா பட் டைம் தேவை தெரிய டைம் யார் யூஸ் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா அந்த டைம் யார் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறீங்க உங்களுக்கு ஸ்டடி பிளான் இருக்குது நீங்கள் நம்ம பெய்ட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணிக்கோங்க தப்பே கிடையாது ஓகேங்களா இல்லை எனக்கு சார் மெட்டிரியல் மட்டும் தேவை மெட்டிரியல்லாம் அந்த பாலிட்டி மைண்ட் மேப்பு மானகிஷ்டி மைண்ட் மேப்னால் நீங்கள் நம்ம ஆப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் இன்னும் யோசிச்சுட்டே இருக்காதிங்க கன்ஃப்யூஸ் ஆகிட்டே இருக்காதிங்க ஒரு நாளைக்கு நான் உங்கள் ப்ரிலிம் சொன்னால் ஃபீஸ் கேட்டிங்க ஒரு நாலாயிரம் சொன்னேன் நைன்ஸுக்குள்ள ஃபீஸே பதிமூணு ஐநூறுபா குரூப் ஃபீஸ்க்கு குரூப் ஒனுக்குனா இருபத்தாயிரரூவா ஃபீஸு இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு தாங்க திரும்ப திரும்ப செய்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தோம் இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம் என்னென்ன எந்த அளவுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணுறோம் நம்ம பசங்களுக்கு அதுதான் முக்கியம் ஓகேங்களா நான் எல்லா காசையும் வாங்கிட்டு நான் சும்மா கண்டிப்பாக நான் பசங்களுக்கு இன்னும் என்னென்ன கொடுக்க முடியும் என்னென்ன ஆட் பண்ண முடியும் அது மட்டும் தான் நான் யோசிச்சிட்டே இருக்கிறேன் ஓகேங்களா எனக்கு என்னென்னா உங்களுக்கு இன்னும் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியாது பார்த்துட்டு இருக்கிறேன் ஓகேங்களா என்ன வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ் பார்த்துக்கிட்டு டெய்லி டெஸ்ட் மாதிரி இருக்காங்க ப்ரிலிஸ்க்கும் டெய்லி டெஸ்ட் மாதிரி கேட்குறாங்க பட் அது மாதிரி வைக்கலாம் நான் சொல்கிறேன்னா எல்லாருக்குமே செட் ஆகாது ஆனால் எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரி நான் பேட்ச் கொண்டு போய்ட்டுருக்கிறேன் ஓகேங்களா ஸோ அதனால் இண்டிவிஜுவல் கைடன்ஸ் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் எப்போ ஜார்மலாக படிச்சிக்கலாம் இது ஆன்லைன் கிளாஸஸ் அதாவது எல்லோரும் லைவ் கிளாஸஸ்லாம் நினைக்காதீங்க எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் தான் ஓகேங்களா உங்களுக்கு அதுமாரி தான் இருக்கும் உங்கள் டைம் ஏற்ற மாதிரி நீங்கள் படிக்கலாம் ஒர்க்கிங் பர்சன் நான் சீரியஸாக சொல்கிறேன் யாராச்சும் நீங்கள் வந்து பிரைவேட் கம்பெனியில் போய்ட்டு ஏன்டா இந்த கம்பெனிக்கு வந்தோம் எப்படா இந்த சாவு மூட்டை விட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெஞ்சு கவர்மெண்ட் எக்ஸாம் படிங்க அது என்றைக்கி நோட்டிஃபிகேஷன் சரி என்றைக்கு எக்ஸாமே நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இவ்வளோதான் விஷயமே வீட்லேயே கடந்து கடைசரி நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன்ப்பா எனக்கு வேறு ஆப்ஷனே தெரில நான் அது நான் ஸ்கூல்லலாம் நல்லா படித்தேன் காலேஜெலாம் நான் டிஸ்டிங்ஷன் கூட எடுத்தேன் பட் எனக்கு என்னன்னு தெரில என் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலை இப்போ நான் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் படிங்க கிளியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நம்பி ஜாயின் பண்ணுங்கள் நான் தான் சொல்லுவேன் உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணலாம் முக்கியமே கிடையாது உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா டெய்லியும் படிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா வாழ்க்கையில் ஜெயிக்கணுச்சும் யோசிக்கிறீங்களா இவ்வளோதான் விஷயமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களை பற்றி அதுதான் முக்கியம் ஓகேங்களா அதான் ஒரு எக்ஸாம் படிக்கணுன்னா சில பேசிக்ஸ்லாம் இருக்குது அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம் அந்த பேசிக்காக கரெக்டாக ஒரு ஃபார்ம்ல இருக்குது அந்த ஃபார்ம்ல நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை அடாப்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா இன்ட்ரெஸ்ட்டுக்கோங்க ஜாயின் பண்ணிக்கிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் தரேன் என்னுடைய ஆப்போட லிங்க் தரேன் ஓகேங்களா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வேணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒருத்தா இருக்கும் நான் நம்பிக்கையாக சொல்கிறேன் ஏன்னா நான் கொடுக்குறேன் ஒருத்தர் தான் கொடுக்குறேன் அவ்வளோதான் நம்பிங்க நான் நம்பினீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து பெனிஃபிட்ஸ் எடுத்துப்பீங்க வெளில போனால் கண்டிப்பாக ஃபீஸ் அதிகம் தாங்க எனக்கு நல்லா தெரியுங்க என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ஒரு பட்ஜெட் ஃபீஸில் தான் கொடுக்குறேன் ஏன்னா ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி நம்ம சும்மா அப்படியே ஸ்டார்ட் பண்ண சாதாரண விஷயம் கிடையாது ஓகேங்களா ஆன்லைனில் அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நான் யார்ட்டையே கேட்க முடியும் நான் நான் யார்ட்டுமே போய்க்கல உங்கள்கிட்ட தான் கேட்பேன் ஃபீஸாக வைக்கிறேன் ஓகேங்களா அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்ச் தான் நீங்கள் கொடுக்குற காசு தான் நான் இதை பண்ணுறேன் ஓகேங்களா நான் அப்போ கொல்லடிக்கலை திருடல எனக்கு யாரும் பழக ஓடுற கொடுத்து இதுமாரி பண்ணும்போது ஒரு ஃபுல்லாக மார்க்கெட்டிங்லாம் பண்ணல எனக்கு மார்க்கெட்டிங் நீங்கள் தான் ஆமாம் நான் பண்ணுறேன் நான் நல்லது பண்ணுறியா ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறேன் நீங்கள் உண்மையாக சொல்ல போகிறீங்க பொய் என்ன சொல்ல போகிறீங்க ஓகேவா என்ன அனுபவிக்கணும் அதான் சொல்ல போகிறீங்க எனக்கு நல்லாயிருக்கு நல்லான்னு சொல்லுங்க நல்லா என்னன்னு சொன்னால் திரும்ப மாதிரி உங்களுக்கு இன்னும் இன்னும் தேவை அப்கிரேட் பண்ண போறேன் அவ்வளோதான் சில விஷயம் பண்ண முடியும் சில விஷயம் பண்ண முடியாது ஓகேங்களா சேனா அதுல விஷயம் காஸ்ட் ஐ மீன் சில இன்னும் கொஞ்சம் காஸ்ட் செலவாக இருக்கும் என்னால் என் கைக்கு முடியும்னா ஓகே விரைவுக்கு ஏற்ற தானே இருக்கணும் அதுக்கு மேலே தாண்டி பண்ண முடியாதுன்றது இருக்குல்ல எப்படி ஸ்பூன் எடுத்து ஃபீட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாதுல எந்த விஷயமும் ஓகேங்களா இருந்தாலுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டான கண்டென்ட் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் என்னால் முடிஞ்சு பெஸ்ட்டாக தான் கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணல உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் கேஷ் ப்ரைஸ்ன்னு நம்ம வச்ச ஒரே காரணம்னா இந்த கொரோனா டைமில் சில பேருக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம் இருக்கும் சில பேருக்கு வந்து அப்பப்போ வந்து நான் வந்து டிமோட்டிவேட் ஆகிடுறேன் எனக்கு எதாவது அதாவதுலாம் சொல்லுவீங்க ஓகேங்களா ஒரு சின்ன ஒரு ப்ரைஸு ஒரு காம்படிஷன் இருப்ப அதாவது ஒரு உங்களாம் ஒரு அஞ்சு ப்ரைஸ் தருவேன் ஒரு மூணு ப்ரைஸ் தருவோம்னு சொல்கிறது அது மேட்ரு கிடையாது இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டு இது நான் உங்களுக்கு தரப்போறேன்னு சொல்லிவிட்டு செய்கிறதான் பிரியுமே ஓகேங்களா நான் ஒரு லட்சம் தரம் தான் சொல்கிறேன் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஐம்பதாயிரம் செகண்ட் ப்ரைஸ் முப்பதாயிரம் தேர்ட் ப்ரைஸ் இருபதாயிரம் நான் தரேன் நீங்கள் நல்லா படிங்க நல்லா படித்து மார்க் எடுங்க டாப் த்ரீ வாங்க ஏன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வந்தால் முக்கியம் இல்லை ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வரீங்களா இன்னும் நல்லா கொண்டு பிரச்சனை எக்ஸாம் க்ளியர் பண்ண போகிறீங்க ஓகேங்களா நான் இருக்கேன் உங்களுக்கு நீங்கள் வந்து நம்பி படிங்க அதானா மேட்ரு யாருங்க இன்றைக்கி எல்லாரும் வந்து கூட நின்று நின்றுருக்கேன் சொல்லுங்கள் எத்தனை பேருந்து கூட நிற்கிறாங்க எல்லாரும் யாரும் நிற்க மாட்டாங்க நீங்கள் நல்ல நிலைமையில் இருந்தீங்கன்னா எல்லோரும் வருவாங்க அதே ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு நீங்கள் கொஞ்சம் டல் ஆகிட்டிங்கனால அது ஆப்போசிட்டாக பெஸ்ட்டுங்க ஆள் இருக்கும் பட் நீங்கள் தான் நீங்கள் யாரும் டிசைட் பண்ணணும் உங்களுக்கு என்ன தேவை எது தேவையில்ல நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது நீங்கள் தான் சொல்லணும் மற்றவங்க சொல்லக்கூடாது ஓகேங்களா அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் கரெக்டாக ஒரு எயிட்டி டேஸ் நல்ல பிளான் ஓகேங்களா பிரிலிமஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஒரு பிரிண்ட் அவுட் கொடுப்பேன் ஐ மீன் அதை நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அது என்னென்ன டாப்பிக்கு என்னென்ன டேட்டில் முடியும் எழுதுங்க செல்ஃப் அனலைஸி தான் ரொம்ப முக்கியம் மெயின்ஸுக்கு அதே தான் ஓகேங்களா ஜாயின் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஃபுல் ட்ரான்ஸர் ரிட்டிங் புக் லிட்ட கொரியர் பண்ணுறேன் அப்புறம் வந்து டூ டென் பேஜஸ்க்கு தமிழ் மெட்டல் ஃபுல்லாக ரெடி பண்ணுறோம் ஃபுல் செல்வா அந்த ஒன் பாயிண்ட் ஒன்று ஒன் பாயிண்ட் நைன் வரைக்கும் அது ரெண்டு புக் லிட்டாக அனுப்பும் பேஜ் அஞ்சு பேஜ் ரெண்டு புக் அனுப்பிடுவேன் ட்ரான்ஸ்லேஷன் செவன்டி பேஜஸ்க்கு ஒரு மெட்டீரியல் இப்போ செவன் பேஜ் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கேன் இது எல்லாமே பன்னெண்டு புக் உங்களுக்கு கொரியர் பண்ணுறோம் ஃபிஃப்டின் டேஸில் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுவேன் ஓகேங்களா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் நான் ஆர்டர் கொடுப்பேன் ஆர்டர் கொடுத்தா அவங்க ரெடி பண்ணுவாங்க ரெடி தான் உங்களுக்கு கார்டு முடியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க அதான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா நீங்கள் நல்லா படிக்கிறது நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கான கண்டென்ட்டை கொடுக்குறேன் நீங்கள் எங்கேயும் வெளில போய் தேடி அலையெல்லாம் தேவைல ஓகேங்களா ஒரே இடத்துல எல்லாமே இருக்கும் ஸ்கூல் புக் படிக்கணுமா வேணாமா கிட்டே ஸ்கூல் புக்கை லைட்டாக படிக்கணும் தான் அதானே பேசிக் சோர்ஸ் நம்மளுக்கு ஓகேங்களா ஸோ தம்பி ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் க்ளியர் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நம்பி ஜாயின் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஓகே பை ஃபெல்ட் டிக்கிறது தி பெஸ்ட் keep back